अस्मात् गुरुभ्यः नमः श्री देहलेश स्तुति 22 वाद श्लोकम् येन अश्विनीमिति सदा मयजायमानाः देहलयदीशा त्रिशतोपि विलापयन्ति नाते समग्र शखने त्वयि जाघरुखे किंते सहेत करुणा हे देहलयदीशा ஏ தேகலீசனே பாப்ப பாப்பத்திற்கெல்லாம் ஒரு இருப்பிடமாக இந்த பிரகாரம் எப்பொழுதும் அடிய நிறத்தில் உண்டானதும் கல்லுக்களையும் அழும்படி செய்கிறதாயும் அந்நியர்களுக்கு கருணை உண்டாகச் செய்யக்கூடியதுமான ஒரு அவஸ்தையை சர்வலோகநாதனாயும் சர்வசக்தனாயும் உள்ள தேவரீர் தேவரீருடைய கருணையானது சகிக்காது இந்த மாதிரி நான் கஷ்டப்படுவதை பாப்பம் முட்டையால் எதேகல்யதிஷா என் பாபமயமான வாழ்க்கை எத்தகைய எத்தகைய நிலையில் என்னை வைத்திருக்கிறது தெரியுமா என் நிலைமையை கண்டு கல்லும் கதறி அழும் இந்த என் நிலைமையை காணும்பவர் எவரும் ஐயோ என்று இறங்குவார்கள் இந்த துக்க நிலைமை இரவும் பகலும் எக்காலும் விடாது என்னை படுத்துகிறது இடைவெளியே இல்லாமல் பிராட்டியை பிரிந்து ராமன் இப்படி கதறினானாம் அப்போது லக்ஷ்மணன் இருந்தது அவருக்கு ஆறுதலாக இருந்தது ஆழ்வார் நம்மாழ்வாருக்கு மதுரகவி இருந்தார் ஆறுதலாக இருந்தது ஆனால் சீதை மட்டும் தான் தனியாக கதறும்படி இருந்தது அதைப்போல இன்று நான் கதறுகிறேன் என்னை அலட்சியம் செய்யலாமா நீ சர்வலோக நாதன் அல்லவா சர்வேஸ்வரன் அல்லவா எல்லாருக்கும் இறைவன் அல்லவா பிரஜைகள் நாதனிடம்தான் குறை தீர்த்து கொள்ள முடியும் நீ சர்வ சக்தன் உன் சக்திக்கு அப்பாற்பட்டது என்று எதுவுமே இல்லை நீயும் என்னை ஒத்தவர்களுக்கு ஏழை ஏதலர்களுக்கு உதவ சித்தமாய் ரெடியாய் தயாராய் எல்லா வகையிலும் இருக்கிறாய் அப்படித்தானே ஸோ உன் விஷயத்தில் நீ என் நாதன் ஆகவே உனக்கு கடமை உண்டு உனக்கு சக்தி தயை இரண்டும் உண்டு இதெல்லாம் இருக்க உன் கருணை குணம் எப்படி என் என்னை சகித்து என்னுடைய இரக்கத்திற்குரிய இந்த நிலைமையை சகித்து அமைதியாக இருக்கிறது உன்னுடைய கருணை குணம் கண்டு கொள்ளாமல் இருக்கிறது பெருமாளே இறங்கிய நீ சித்தமாக இருக்க வேண்டும் ரெடியாக இருக்க வேண்டும் தயாராக இருக்க வேண்டும் அவன் கருணை குணம் அவனிடமிருந்து தனித்து நின்று தனித்து எங்கே உதவக்கூடாது என்ற ஒரு நிலைமையை எடுக்குமா இல்லாதே இருக்காதே இதெல்லாம் ரொம்ப பாவமான அனுபவபூர்வமான நிறைந்த வார்த்தைகள் ரொம்ப மனதுக்கு வருத்தம் நிறைந்த சொற்கள் அனுபவம் சுவாமி வேதாந்த தேசகனுக்கு ரொம்ப அதாவது பெருமாள் என்னை உடனே ஆட்கொள்ள வேண்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு ஆசை கருணை வரவில்லை நீ இவ்வளவு கருணை கருணாமூர்த்தியாக இருந்தாலும் என்மேல் உனக்கு கருணை வரவில்லை என்ன காரணமாக இருக்கும் சுவாமி சொல்கிறார் என் பாப்பம் போலும் என்னுடைய பாப்பம் இந்த மாதிரி இருக்கிறது அதனால்தான் ஏனஸ்வினீம் என்று ஆரம்பத்தில் சொல்கிறான் ஏனஸ்வினீம் அப்படின்னா பாபம் பாப்ப கூட்டமாக இருந்தும் अड़िए अस्मदुरुरुभ्यो नमः धन्योस्मे